வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிட்லைன் டைஸ்டீமா அதாவது நம்ம ரெண்டு முன்னாடி இருக்க ரெண்டு பல்லுக்கு நடுவில் வந்து கேப் இருக்கும் ஸோ அந்த கேப் வந்து ஒரு சிலருக்கு க்யூட்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அது பார்க்குறச்சே வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது ஸோ அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த கேப் வந்து யார் யாருக்கு நார்மல் யார் யாருக்கு நார்மல் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கான தீர்வையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ குழந்தைங்களாம் இருக்கும்போது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பற்களுக்கு நடுவில் நார்மலாகவே கேப் இருக்கும் ஸோ அது வந்து மிட்லைன் டயஸ்டிமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்மனண்ட் பல் வளர்ந்ததுக்கப்புறம் தான் அது வந்து மிட்லைன் டயஸ்டிமா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு பற்களுக்கு நடுவில் வந்து கேப் இருந்தால் மட்டுந்தான் அது வந்து மிட்லைன் டயஸ்டிமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மிட்லைண்டி வந்து எப்போ வந்து நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு பத்து வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே வந்து இந்த ரெண்டு பற்களும் வந்து நகர்ந்து ரெண்டு பற்களுக்கு நடுவில் வந்து கேப் இருக்கும் ஸோ அதை என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்லி டக்லிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு கஸ்பிட் அதாவது நம்மளோட சிங்கப்பல் இருக்கு இல்லைங்களா கெனை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சிங்கப்பல் வந்து வளரும் போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல்ரெடி வளர்ந்துருக்க முன்னாடி இருக்க ரெண்டு பல்லியும் வந்துட்டு நகர்த்தும் ஸோ மேலே வந்து மேலே இப்படி இறங்கும் போது இப்படி நகர்த்தும் போது இந்த ரெண்டு பற்களும் வந்து இப்படி விலகி போயிடும் ஸோ அது வந்து நம்ம பயப்பட தேவையில்லை இது வந்து வளர ஸ்டேஜுங்கிறதுனால அது சரியாயிடும் இந்த ரெண்டு கிணையனும் வெளியே வரும்போது அந்த கேப் வந்து மறுபடியும் க்ளோஸ் ஆகி நமக்கு வந்து நார்மலான ஒரு அலைன்மெண்ட் வந்து கொடுத்துரும் ஸோ இந்த கேப் வந்து எல்லா குழந்தைங்கள்லையும் நம்மளால் பார்க்க முடியும் அண்ட் இது வந்து ரொம்ப நார்மல் ஸோ இந்த கஸ்பிட் அதாவது இந்த நம்மளோட சிங்கப்பல் இருக்கு இல்லைங்களா கெனைன் வந்து வளர்ந்தக்கப்புறமும் இந்த ரெண்டு பற்களுக்கு நடுவில் வந்து கேப் இருந்தால் மட்டுமே அதை வந்து மிட் லைன் டயஸ்டிமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு பற்களுக்கு நடுவில் கேப் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பல்லு அதாவது சூப்பர் நியூமரரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம அலைன்மெண்ட்டில் இருக்க பல் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு பல்லு அப்படி இல்லைன்னா பல்லு மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெளியே வராமல் ரெண்டு பற்களுக்கு நடுவில் மேலே வந்து சிக்கிட்டுருக்கும் அதாவது இம்பேக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இம்பேக்ட் ஆகியிருக்கும் ஸோ அது அங்கே இருக்கிறதுனால இந்த ரெண்டு பல்லும் வந்து நகிழ்ந்துருது ஸோ அதனால் இந்த ரெண்டு பற்களுக்கு நடுவில் வந்து நமக்கு கேப் ஏற்படுது ஸோ இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோட இந்த மேல் உதடு இருக்கு இல்லைங்களா ஸோ இதை தூக்கணும் அப்படின்னா இந்த மேல் உதட்டையும் நம்மளோட மேல் தடவாவையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லிகமெண்ட் இருக்குது ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃப்ரீடம் வந்து நார்மலாக எங்கே அட்டாச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பற்களுக்கும் மேலே வந்து அட்டாச் ஆகும் ஆனால் ஒரு சில நேரத்தில் அந்த ஃப்ரீடம் வந்து நம்ம ரெண்டு பற்களுக்கு நடுவில் கொஞ்சம் கீழே இறங்கி சேரும் ஸோ அப்படி சேரும்போது இந்த ரெண்டு பல்லியும் வந்து அது விளக்கிடும் ஸோ அப்படியும் இருக்கலாம் ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீனல் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாகவே ஜெனிட்டிக்கலாக ரெண்டு பல்லும் வந்து விலகி இருக்கலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீசோடென்ஸ் இருந்தாலோ அதாவது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ரெண்டு பற்களுக்கு நடுவில் இருந்தாவோ அப்படி இல்லைனா ஹை ஃப்ரீனல் அட்டாச்மெண்ட் இருந்தாவோ இந்த மிட்லைன் டைஸ்டிமாங்கிறது வரும் ஸோ இந்த கண்டிஷன்ஸை தவிர வேறு எந்தெந்த கண்டிஷன்ஸில் இந்த மிட்லைன் டைஸ்டிமா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேபிட்ஸ் அதாவது கை சப்புற ஹேபிட்ஸ் அப்படி இல்லைன்னா டங் ட்ரஸ்டிங் ஹேபிட்ஸ் இருந்தாலோ இந்த மிட்லைன் டைஸ்டிமாங்கிறது வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையை சப்பும்போது அதை வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த ரெண்டு பற்களும் வந்து விலகி போய் அப்போது நம்ம ரெண்டு பற்களுக்கு நடுவில் வந்து கேப் ஏற்படும் ஸோ அதை வந்து மிட்லைன் டைஸ்டிமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பற்களுக்கு நடுவில் சின்னதாக கேப் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம நாக்கை வச்சு ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அந்த ரெண்டு பல்லும் வந்து விலகி போக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து மிட்லைன் மிட்லை வரக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிட்ட போனோம் அப்படின்னா அவங்க வந்து இங்கே வந்து கிளிப்பு மாதிரி போட்டு இழுத்து இந்த பல்லியும் இந்த பள்ளியும் லாக் பண்ணி விடுவாங்க ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பல்லும் நகர்ந்து அதோட இடத்துக்கு வரும் ஸோ இந்த நகர்ந்து வர்றது வந்து இந்த கிளிப்பை கழட்டிட்டோம் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் திருப்பி அதோட இடத்துக்கு போயிடும் அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இந்த நான் வந்து சூப்பர் நியூமரீ அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு பல்லுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் ஸோ அது வந்து நம்ம எடுக்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி திரும்பி அந்த இடத்துக்கே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா நம்மளோட ஃப்ரீனம் ஹை ஃப்ரீனல் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த ஃப்ரீனம் வந்து நம்ம லைட்டாக லேசர் வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது திரும்ப நான் அதோட இடத்துக்கே போயிடும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி விடாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போவும் நம்மளோட பற்கள் வந்து திரும்ப அதே இடத்துக்கு நகர்ந்து வந்துடும் ஸோ நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகிடும் ஸோ அதே மாதிரி ஹேபிட் இருக்கவங்களுக்கு மிட்லைன் டயஸ்டிமா இருந்துச்சு நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து அவங்களோட ஹேபிட்டை பிரேக் பண்ணாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது திரும்ப அவங்க அந்த ஹேபிட் வந்து பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதே மாதிரி பல் வந்து பழைய பிளேஸுக்கு போயிடும் ஸோ அதை தவிர்க்கறக்காக நம்ம வந்து மிட்லைன் டேஸ்டிமாக்கு ட்ரீட்மெண்ட் தரும்போதே இந்த ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸையும் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஹேபிட்டையும் விட்டுருவாங்க அதே மாதிரி பற்கள் வந்து திரும்ப பழைய மாதிரி பழைய இடத்துக்கு போகாமல் நம்ம தவிர்க்க முடியும் ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணிவிட்டு இந்த கிளிப்பு போட்டாலுமே லைட்டாக நகர்றது இருக்க தான் செய்யும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரீடைனர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க ஸோ அந்த ரீடைனர் வந்து நம்ம ஆர்தரான்டி வந்து எவ்வளோ நாள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து அந்த ரீட்டைனர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து திரும்ப நம்மளுக்கு பழைய மாதிரி வராமல் அதே இடத்துல ஸ்டேபிள் ஆகிடும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு